அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தயாரிப்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் ட்ரிபிள் ஏன் ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை விநியோகம் செய்த வகையில் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நஷ்டத்தை திரு மைக்கேல் ராயப்பன் அவர்கள்தான் தர வேண்டும், ஆனால் நடிகர் சிலம்பரசன் தான் தர வேண்டும் என்று பஞ்சாயத்து செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து நாங்கள் பலமுறை பஞ்சாயத்துக்கு சென்று சொன்னாலும், இப்பொழுதும் சிலம்புடைய படம் எது ஆரம்பித்தாலும் சரி, அதை முடிக்கும் பொழுதும் சரி, மிகவும் பிரச்சனை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒவ்வொரு சிலம்பரசனுடைய படங்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் பஞ்சாயத்துக்கு எங்களை கூப்பிட்டு பல கோடிகளை பெற்றுக்கொண்ட பிறகுதான் படத்தில் நடிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள். அதேபோல் படம் முடியும் பொழுதும் படத்தை வந்து வெளியிடுவதற்கு ரெட் என்ற பெயரில் படத்திற்கு ரெட்டை போட்டு பல கோடி தர வேண்டும் என்று எங்களை மிரட்டுகிறார்கள். இது வந்து தமிழ்நாட்டில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் எப்படி வாழ்றதுன்னு தெரியல. தொழில் வந்து சுதந்திரமாக செய்யவே முடியல. தொழிலை வந்து முடக்கிறாங்க. ரெட்டுங்கிற பேர்லேயும் கந்து வட்டி பேர்லேயும் ஒரு கூட்டம் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது புதியதாக அருள்பதி என்பவர் தமிழ் திரைப்பட நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு 20-25 பேரை வச்சுக்கிட்டு எந்த படத்தையும் சிலம்பரசனுடைய படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விடமாட்டோம்னு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரெட் கார்டு போட்டு தியேட்டரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டோம்னு சொல்கிறாங்க. இது வந்து பக்கபலமாக எங்களுக்கு அரசாங்கம் இருக்கிறது அப்படின்னு ஒரு மாயையை கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறாங்க. இது மாயையை தவிர இன்றைய அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் இவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இதை நான் முதல்வருடைய பார்வைக்கு நிச்சயமாக கொண்டு செல்ல அவருடைய வீட்டு வாசலிலும் உண்ணாவிரதம் இருப்பதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன். இதை தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டிருந்தால் இது சது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இதில் வந்து நஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய நடிகர்கள் நஷ்டப்பட்டிருக்காங்க. அத்தனை பேருக்காக வந்து நான் இதை குரல் கொடுக்குறேன். அதனால நாங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம். அவர் கண்டிப்பாக விசாரணை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நல்லபடியாக நடக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம்? மைக்கேல் ராயப்பன் தர வேண்டிய பணம் எவ்வளோன்னு கூட எங்களுக்கு தெரியாது. விநியோகஸ்தர்களுக்கு அவருக்கு உண்டான பிரச்சனை. சிலம்பரசன் வெறும் நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்குறவர். அவரை வந்து தேவையில்லாமல் படத்துடைய சம்பளத்தை விட்டு கொடுக்கணும், ஒரு படத்தை இனாமல் நடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா நடிச்சு கொடுக்கணும், அது சம்பளம் வாங்குற சம்பளத்தை மொத்தமாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கந்து வட்டி போட்டு எங்ககிட்ட வசூல் பண்ணுறதுக்கு எங்களை வந்து மிரட்டுறாங்க. அதாவது இப்ப நீங்க வந்து அவங்க எதுக்கு பெட்டிஷன் கொடுக்க வந்தாங்கிறத நாங்க சொல்லியாச்சு. இதற்கு பிறகு டீட்டெயில் எந்த இதாக இருந்தாலும் பின்னாடி தான். என்னன்னா நீங்களே வந்து ஊடகத்துறையில் இருக்கீங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி பேரை நான் சொல்ல வரும்ல போட்டு சிலம்பரசன் மீது ரெட்டு கார்டு நீக்கம் அப்படின்னு இருந்த ஒன்று தான் நீக்கம் பண்ண முடியும். ரெட்டுனா என்ன? ரெட்டுக்கு ஏதாவது அஃபிஷியலாக ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? தே ஒன்ட் கிரியேட் எனி அஃபிஷியல் ரெக்கார்ட் அட் ஆல். சிலம்பரசனுடைய அன்பானவன் அசராதவன் அடங்காதன் படத்தில் நடித்தார். சம்பள பாக்கி தரலை. நடிகர் சங்கத்தில் பெட்டிஷன் கொடுத்தாரு. சம்பளத்தையும் வாங்கிக்கல. சம்பளத்தையும் விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தை அவர் டிஸ்ட்ரிபியூட்டரா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுத்தாரு. டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அவர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறது அவரோட விருப்பம். நஷ்டம் வந்தால் அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் உள்ள பிரச்சனை. எந்த நடிகருக்கும் இந்தியா லெவலில் ஒரு படம் நஷ்டப்பட்டால் நடிகரை எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? லாபம் பெற்றா நடிகரை வந்து கேட்பீங்களா? இது சிலம்பரசனுக்கு மட்டும் இந்த பிரச்சனை அல்ல, பல நடிகர்களுக்கு இன்றைக்கு நடிகர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளியில் அவங்களால சொல்ல முடியல. அவங்களால வந்து யார் சார் தேர் அது அவங்க டோட்டலா கோடம் பக்கத்துல தே ஹவ் கன்ஸ்ட்ரக்டட் எ ஃபோர்ட், தே கண்டக்ட் த கங்கார் கோர்ட். இவங்க பண்றது என்ன? இவங்க என்ன பண்றாங்க? கட்ட பஞ்சாயத்து இவங்க நடத்திக்கிட்டு இருப்பது கட்ட பஞ்சாயத்து கூடாரம். அதற்கு என்னால கட்டு கட்டா தர முடியும் ஆதாரம். நான் ஒன்னா ரெண்டா எத்தனை விதமான கட்ட பஞ்சாயத்து, எத்தனை நடிகர்கள் ஒரு படம் நைட்டு ரிலீஸ் ஆகணும்னா கழுத்துல கத்தி வைக்கிறாங்க, அத்தனை கோடியை பறிமுதல் பண்றாங்க. என்னன்னு கேட்டாக்கா மிரட்டி கொள்ளையடிக்கக்கூடிய கோஷ்டியா இல்ல மடக்கி பணம் பறிக்கக்கூடிய மாஃபியா? அந்த அளவுக்கு இன்னைக்கு நடப்பு விநியோகஸ்தர்கள், அதாவது தமிழ்நாடு திரைப்பட நடப்பு விநியோக சங்கமா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எலக்டட் பாடியே கிடையாது. ஒரு பினான்சியர் கூட்டத்துக்காக ஒரு மாஃபியா கூட்டத்தை ஒரு அருள்பதி சேர்த்துக்கிட்டு
சென்னை செங்கல்பட்டு விநியோகஸ்தர்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் தலைவரா நான் இருக்கேன். தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் சங்கத்தின் கூட்டமைப்பின் செயலாளரா இருக்கேன். கடந்த காலத்தில் தலைவராகவும் இருந்திருக்கிறேன். இந்த அசோசியேஷனில் இருந்து வெற்றி பெற முடியாத அவர் இன்றைக்கு வெளியிலே இருந்து கொண்டு ஒரு 15-20 பேரை சேர்த்து கொண்டு என் மிஸ்ஸ சொன்ன மாதிரி ஆட்சியில் இருக்கக்கூடிய செண்பகமூர்த்தி சார் அவர்களை, அதாவது ரெட் ஜெயின்ட் ஃபிலிம் செண்பகமூர்த்தி அவர்களுடைய சங்கத்துக்கு செல்லவே இல்லை. அவர்களுடைய சங்கத்தில் இருப்பதை போல ஒரு மாயை ஏற்படுத்திக்கிட்டு, நான் செண்பகமூர்த்தி சாரே என்னோட நண்பர் தான், அவர்கிட்ட பேசினேன், அதெல்லாம் இல்லைன்னே, நான் நம்ம சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்கத்தில் தான் இருக்கேன், இந்த தமிழ்நாடு நடப்பு விநியோக சங்கத்துக்கெல்லாம் நான் போகல அப்படின்னு அவர் சொன்னேன். ஆனால் இவர்கள் ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு படம் ரிலீஸ் பண்ணுன்னா இன்னொன்னு, ஒரு சிலம்பரசனோட படத்தை படம் ஆரம்பிச்சா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். கோர்ட்டு சிட்டி சிவில் கோர்ட்லையும் கோர்ட் இப்பயும் இன்னொரு நியூ ஃபைல் சோட்டு கூட ஃபைல் பண்ணுறோம். ஒரு கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது அதை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து நடத்துறது இவங்களுக்கு ரைட்டே கிடையாது. காம்படிஷன் கமிஷன் கொண்டு போவேன். இவைகள் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்தை ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் வாழுன்ற படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன், அன்னைக்கு ராத்திரி மட்டும் 17 கோடிக்கு நான் வாங்கின படத்தை 27 கோடிக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு பண்ணி என் தலையில் கட்டினாங்க. பாலு படத்தின் சேட்டலைட் ரைட் உரிமையை 2.25 கோடிக்கு இது ஒரு லேப் லெட்டர்னு சொல்லி ராமவாசுக்காகவும் லத்தீஃபுக்காகவும் இதே அருள்பதி 2.25 கோடியை வாங்கி கொடுத்து விட்டு 5 வருஷமா அந்த படத்தை சன் டிவியில அந்த படத்தை வித்து வாங்க முடியல. ஒரு செல்லுபடியே ஆகாத ஒரு படத்தோட ரைட்டை என் தலையில கட்டி ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டுமில்ல, இது கட்ட பஞ்சாயத்து இல்லையா, அதுக்காக ராமவாசு மேல லத்தீப் மேல நான் கேஸ் போட்டிருந்தா அந்த கேஸ இதுனமாறு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிரட்டி அந்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. எங்களுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா, பூங்கா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரா இருந்த எங்களுக்கே இந்த கதின்னு சொன்னா, எத்தனை தயாரிப்பாளர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன விநியோகஸ்தர்கள் எல்லாருமே சின்ன பின்னமாக்கிட்டாங்க. எல்லாரையும் அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. பல நடிகர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோடி கோடியாக கந்து வெட்டி கட்டி இருக்கிறார்கள். பல பேர் செத்து போயிட்டாங்க சார். தென்னிந்தியாவில் இதை மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து எங்குமே இல்லை. கர்நாடகாவிலேருந்து வந்து ஒரு தயாரிப்பாளர் சூரப்பா பாபு, தென்னிந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து இந்தியாவிலே எங்கும் இல்லைன்றாரு. அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து இங்க பண்றாங்க. ஒரு ரவுடி ராஜ்யம், ஒரு கட்ட பஞ்சாயத்து சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தட்டி கேட்க முன்னாள் முதலமைச்சர் அம்மாவுடைய ஆட்சியிலே தியேட்டருக்கெல்லாம் சிண்டிகேட், இவங்க கையில ஒரு கூட்டத்தை சிண்டிகேட்டை வச்சுக்கிட்டு தியேட்டர் வச்சுக்கிட்டு உங்க படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். சிலம்பரசன் படமா இப்ப தீபாவளிக்கு வரக்கூடாது, தள்ளிதான் வரணும். அப்படியே வருமா எங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்ச கோடி, இல்லைன்னா போகணும் தள்ளி. இதுக்கெல்லாம் இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை தட்டி கேட்க, அதாவது அம்மா போட்ட அவங்க போட்ட கமிஷன் இருக்கு, இருந்தாது கிடப்புல இருக்கு. ஆனால் இவர்கள் என்னதர் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியும். கோர்ட்டா ஒண்ணும் பண்ண முடியும். அப்ப எதுக்கு கோர்ட்டு, அப்ப எதுக்கு கண்காணிக்க காவல்துறை, அதுக்கு அப்புறமா அது எதற்கு வந்து வழக்காட வழக்கறிஞர்கள், எல்லாத்தையும் மீறி இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நானும் பார்த்தேன், எவ்வளவுதான் குட்ட குட்ட குடிஞ்சு கொண்டே இருக்க முடியாது. தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.